Jaya Jaya Shankara Hara Hara Shankara. Deivathin Kural Aindam Pagadi Namaskaripadharkku KAranamillai. இதுவரையில் சொன்னதிலிருந்து என்ன ஏற்பட்டது என்றால், குருதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். ஆனதினாலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்றால் அது தப்பு என்று ஆயிற்று. சிரிக்கிறார். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்று சொல்லி அதற்கு வேறு என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஆனால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களாக இருக்கிறார் என்றால் அந்த மூன்று பேருக்குமே இப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளாக இருக்கும் அவஸ்தையில் நிலையில் நமஸ்காரம் பண்ணுவதற்கில்லையாதலால் இவருக்கும் கிடையாது. சிரித்து, கிடையவே கிடையாது. குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பரபிரம்மம், அதனால் அவருக்கு நமஸ்காரம் என்றால் அது சரியா? அதுவாவது சரியா? ஊஹும், அதுவும் சரியில்லை. ஏன் சரியில்லை? பரபிரம்மம் மனஸ் வாக்கு எல்லாம் கடந்தது. அதை நீ புரிந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணவும் முடியாது. பண்ணினாலும் நிர்குணமாக நிஷ்கிரியமாக குணங்கள் செயல்கள் ஏதுமற்றதாக இருக்கிற அது உன் நமஸ்காரத்தை வாங்கி கொள்ளாது. ஒன்றுமை பண்ணாமல் பண்ண தெரியாமல் கிடக்கிற ஸ்திதியைத்தான் பரபிரம்மம் ஜெகந்நாதம் என்கிறோம். அதனிடம் போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பரபிரம்மத்தை நீ புரிந்து கொள்ளும்போது நீயே அதுவாகி விடுவாயாகையால் அப்போதும் நமஸ்காரத்துக்கு இடமில்லை. நீ உனக்கேயா நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது? ஆரம்ப ஸ்லோகமாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிற குரு வந்தனமே இப்படி தப்பும் தாறுமாக இருக்கிறது. குட்டி கொள்ளும்போதே பிடரியில் குட்டி கொள்வது போல ஒரே கோளாறாக இருக்கிறது. நெடுநேரம் சிரிக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.